வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நிகழ்வு வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு ஒரு வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம் எங்கள் ஊரில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படின்னு பாருங்கள், அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். இது இப்போ வந்து வீட்டில் நடக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து அந்த மாடு உருவத்தை வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் மாட்டு பொங்கல் வைப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வு தான் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்ச உடனே வந்து நம்ம நேராக காட்டுக்கு போய் நம்ம காட்டில் இருக்க தோட்டங்கள், அப்புறம் அங்கே இருக்க மாடுகளுக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்க, ஸோ அந்த நிகழ்வுலாம் பார்க்கலாம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நல்லா இருக்கு மழை வந்தங்காட்டி. நாங்கள் இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் கொண்டாட வந்திருக்கோம். ஸோ எல்லா பொங்கலை விட மாட்டு பொங்கல் எப்பவுமே நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா மற்ற பொங்கல் நம்ம வீட்டில் கொண்டாடுவோம். இது நம்ம தோப்பு, மாடு, ஆடு, இயற்கை, கிணறு, ஸோ இந்த மாதிரி இயற்கையான கொண்டாடுற விஷயம் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா. ஸோ இப்போ நாங்கள் வந்து சுதாக்காவோட தோப்புக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாடு, நாய்க்குட்டி, மயில், சோளம், இது போகிற தென்னை மரம், இது மாதிரி எல்லா எல்லா வகையான மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இயற்கை எண்ணெயின் மடியில் இந்த பொங்கல் கொண்டாட வந்திருக்கோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அடா அடா அடா, எதையும் ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கணும், க்ரீன்ஸ் சேர்த்திக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி இயற்கையாக கீரை அப்படியே வளர்ந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறித்து அப்படியே போய் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பசலைக்கீரைமாங்க. ஸோ உடம்புக்கு ரொம்பவும் அயன் அண்ட் கால்சியம், மெக்னீஷியம் ரொம்ப அதிக அளவு காணப்படுற கீரை இது. இதை வந்து முட்டை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்கிறது நம்ம மக்கள் சஜஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் பார்ப்போம் போகும்போது. பொங்கல் 2021 ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அகத்தியர் வளர்த்துன பூ. சாரி, இது வந்து அகத்தி பூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான அயன் டிஃபிஷியன்சி ப்ராப்ளமுக்கெல்லாமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற பூ இதுதான் அகத்தி பூ. உடம்பு ரொம்ப சத்தான ஒரு விஷயம் அது. ஸோ இது எல்லா பக்கமும் இப்பெல்லாம் பார்க்க முடியல. முன்னாடிலாம் ஊரில் எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி அகத்தி மரம், அகத்தி பூலாம் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி தோப்புக்கு தோட்டத்துக்கு வந்தால் தான் நேராக பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அகத்தி பூ, இதுதான் அகத்தி கீரை. இங்கே கிடச்சாலும் விட்டுறாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மால்லாம் போனால் நம்ம சாப்பிடுவோம், கார்ன் சாப்பிடுவோம் இல்லையா, கார்ன் மல்டிபிள் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு. ஸோ அந்த கார்னோட செடி தான் அது. இதுதான் மக்காச்சோளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளத்தோட அந்த கதிரிங்க வந்து இப்போ தான் ஜஸ்ட் வெளியே வந்திருக்கு. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இது ஒரு செடி இவ்வளோ ஹைட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்கலாம். நம்ம கடையில் வந்து ரோஸ்ட் பண்ணிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, மெரினா பீச்சில்லாம். ஸோ அந்த சோளம் உருவாகிற செடி இது தான். காப்பாற்ற
வந்திருக்கா? முன்னாடியும் மக்களே இங்க பாருங்க, ஒர்க் ஃப்ரம் காடு, ஒர்க் ஃப்ரம் நம்ம தோட்டம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துருப்பீங்க, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க, ஒர்க் ஃப்ரம் தோட்டம். இதோ உங்களுக்காக இந்த பெண் மறைத்து கொண்டால் நாங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வணக்கம் அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சென்னையில் நமக்கு இந்த பிரீட் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ரஸ்தாளி பழங்கிறது செம்ம டேஸ்டான பழம். நான் இப்போ தான் ரஸ்தாளி பழத்தை வந்து காயை பார்த்துருக்கேன். நான் கூட அது வாழ்க்கை பஜ்ஜிப்பூர் வாழ்க்காயான்னு கேட்டேன், பட் அது கிடையாது. ஸோ பழத்தில் உன வந்து பெஸ்ட் பழம் டேஸ்ட்னா நான் என்ன பொறுத்திருக்கும் ரஸ்தாளி பழம் தான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து ரஸ்தாளி பழம். எவ்வளோ பெரிய குழந்தை பார்த்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ எந்த விதமான கெமிக்கல்ஸும் போடாமல் பழுக்க வைக்கிற மாதிரி ஒரு பழம் வந்து நம்ம இந்த இயற்கையான தோப்பு நமக்கு கிடைக்கும். இந்த பழம் கண்டிப்பாக பழுத்துதுன்னா இதில் ஒரு சீப் நமக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்னை மரத்தில் வந்து நான் தென்னை மரத்தில் ஏறி தான் தேங்காய் போடுவாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ஆகட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கீழே இருந்துட்டே வந்து தேங்காய் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் எள்ளி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக எள்ளி போட்டுருக்காங்க. ஸோ எள்ளி குடிச்சிட்டு திரும்ப பேசுவோம் அடுத்து. மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா, செம்மையா இருக்கு கிளைமேட்டு. என்ன சொல்றதுன்னே தெரியல பா.
நண்பர்களே, இங்கே இப்போ பவரில் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்க மாட்டு சாலையில் தான் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். அந்த பொங்கல்லாம் இறக்கி வச்சு அதை பொங்கலை படைச்சி அதுக்கப்புறம். ஸோ இது வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல, பட் ஸ்டில் என்னால் முடிஞ்சது கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டில் வந்து பொங்கல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஏரியா இளைஞர் மன்றம் அந்த மாதிரி பசங்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு அது இந்த அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அப்படியே பார்க்கலாம் நாங்கள்.